அனைவருக்கும் வணக்கம். வெத்தலை பாக்கு போடுற பழக்கத்தை பத்தி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இன்ஃபேக்ட் நம்ம வீட்டில் வயசுக்கு மூத்தவங்க யாரா இருந்தாங்கன்னா, தாத்தா பாட்டி யாரா இருந்தாங்கன்னா, நிச்சயமா அவங்களுக்கு வெத்தலை பாக்கு போடுற பழக்கம் இருக்கும். நம்ம அதை பார்த்துருப்போம். எனக்கு இந்த வெத்தலை பாக்கு போடுற பழக்கத்தை நான் கண்காண பார்த்தது என் பூட்டலார்கிட்ட தான். நான் அவங்களை தாத்தா தான் கூப்பிடுவேன். ஸோ அவங்க தான் வந்து எப்போவுமே வெத்தலை பாக்கு போட்டுட்டே இருப்பாங்க, எந்நேரமும் போட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட தான் நான் கண்காண பார்த்தது. அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கள் தாத்தாவுக்கு வந்து பெருசாக எந்த நோயுமே இருந்ததில்லை. அவங்க இறக்கக்கூடிய அந்த கடைசி அந்த ஒரு வருஷத்தை தவிர்த்துட்டு கிட்டத்தட்ட அவங்க ஒரு 85 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு பெருசாக ஒரு நோய் எதுவுமே இருந்தது இல்லை. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வெத்தலை பாக்கு நன்மைகள் இருக்கு அப்படிங்குன்னு. அண்ட் அதையும் தாண்டி வெத்தலை பாக்கு போடுறதுங்கிறது நம்ம தமிழரோட ஒரு பாரம்பரியமான ஒரு பழக்க வழக்கம். ஸோ இந்த வெத்தலை பாக்கு போடுறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ள நான் போடுறதுக்கு முன்னாடியே நான் தெளிவாக ஒரு சில விஷயங்களை சொல்லிடுறேன். நான் வந்து MBBSஓ MDஓ கிடையாது. என்னோட ஒரு பர்சனலான ஒரு அனுபவம் அண்ட் நான் கேள்விப்பட்ட விஷயங்களை தான் தொகுத்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ எதுவாக ஆயினும் அளவாக தான் எடுக்கணும், அளவுக்கு மீறி எடுக்கவே கூடாது. அது நம்ம உடம்பு ஒத்துக்குதாங்கிறத பார்த்துட்டு தான் கண்டிப்பாக எடுக்கணும். ஓகே, இப்போ வெத்தலை பாக்கில் இருக்கக்கூடிய நன்மைகளை பார்க்கலாம். ஸோ வெத்தலை ஆங்கிலத்தில் வந்து பிட்டர் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவார்கள். இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கு. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நமக்கு என்ன தருது அப்படின்னா, புத்துணர்ச்சி கொடுக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து புத்துணர்ச்சி கொடுக்கும், கிருமி நாசினியாக செயல்படும். அதையும் தாண்டி நம் உடம்புல எங்கெங்கெல்லாம் புண்கள் இருக்கோ அந்த புண்களை எல்லாம் எளிதில ஆத்துறதுக்கு இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நமக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. சரியா? அப்போ அந்த காலத்துல நம்ம தமிழர்களோட பாரம்பரியம் இந்த சிலப்பதிகாரம் மணிமேகலை அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து படித்தோம் அப்படின்னா, அந்த புராணங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த வெத்தலை பாக்குக்கு ஒரு பெரிய பங்கு வந்து தமிழை வந்து கொடுத்துருக்கான். இப்போ உடம்புல ஏற்படக்கூடிய புண்கள், ஆண்மகன் போருக்கு போயிருப்பாரு, ஒரு வெட்டுக்காயம் ஏற்பட்டிருக்கும், இல்ல ஒரு அம்பு குத்தி இருக்கும். சோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய காயங்கள் கூட இந்த வெத்தலையை அரைச்சி அந்த புண்ணில வைக்கிறது மூலமா ரொம்ப சீக்கிரமா சரியாயிரும்னு நம்ம புராணங்கள்ல படிக்க முடியும். இன்ஃபேக்ட் ஒரு நாய் கடிச்சிருச்சு, இல்ல ஏதாவது ஒரு 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 வண்டு கடிச்சிருச்சு, இல்ல ஒரு விஷ சம்பந்தமான சம்திங் நமக்கு அட்டாக் ஆயிருச்சுன்னா, வெத்தலையும் மிளகையும் கலந்து அதை மென்று முழுங்கியிருக்கான் தமிழ அந்த காலத்துல. இப்போ அதுக்கு மருத்துவ ரீதியா பெரிய மருந்துகள்லாம் இருக்கு. ஆனா அந்த காலத்துல அது கண்டுபிடிக்கப்படுறதுக்கு முன்னாடி தமிழ் இதை தான் செஞ்சிருக்கான், ஆரோக்கியமாவே இருந்திருக்கான். அண்ட் இப்போ நம்ம இந்த மவுத் ஃப்ரெஷ்னஸ், மவுத் வாஷர் இதெல்லாம் நம்ம பார்க்கறோம். ஸோ வாய் துர்நாற்றம் அடிக்கிறவங்க, வாய் வந்து ரொம்ப வந்து துர்நாற்றம் அடிக்குது, பேசவே முடியல, சாப்பிட்ட சாப்பாடோட ஸ்மெல் வாயிலிருந்து வந்துட்டே இருக்கு அப்படிங்கிறவங்க இந்த வெத்தலையை போட்டு மென்னும் போது இந்த வெத்தலை என்ன பண்ணும்னா, வாய் பல்லு இடுக்குகளில் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத விஷயங்களோட அந்த வாசனையெல்லாம் குறைச்சி வாய்க்கும் நமக்கு புத்துணர்ச்சி கொடுக்கும். ஸோ பாருங்க, ஒரு ஒரு சின்ன ஒரு வெத்தலையில எவ்வளவு ஒரு பெனிஃபிட் இருக்குன்னு. ஸோ இந்த காலத்துல யாராவது நம்ம வெத்தலையை வந்து இவ்வளவு பெனிஃபிட் இருக்குன்னு தெரியுதா? அதை ஒரு கலாச்சாரமா ஃபாலோ பண்ணுவோம். ஒரு பூ வைக்கிறாங்களா, ஒரு நிச்சயதார்த்த வீடா, ஏ வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வா, சும்மா வெத்தலை பாக்கு அது தட்டிலே தான் இருக்கும், எவனும் சீண்ட கூட மாட்டான். கடைசியில் அதை அழுகி அதை தூக்கி குப்பையெல்லாம் நம்ம போட்டிருக்கோம். ஆனால் ஏதாவது ஒரு கிராண்டா ஒரு பெரிய கல்யாண வீடு ஃபங்க்ஷன் போய் நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டு வெளியே வந்தோம்னா பீடான்னு சொல்லி ஒரு 50 ரூபாய்க்கு விற்பான். அதில் வெத்தலைக்குள்ள தேவையில்லாத இனிப்பு அது இதெல்லாம் வச்சு பொதிஞ்சு கொடுப்பான், அதை எடுத்து வாயில போட்டு நம்ம வந்துடும். அதுல ஒரு நல்ல விஷயம் இருக்கு, தெரிஞ்சுக்கோங்க. மத்தியான சாப்பாடு விருந்துனாலே மத்தியான சாப்பாடுல காலை உணவு கூட அதிகமான சாப்பாடு தான் நம்ம ஆட்கள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க, கறி மீன் கோழி எதுவோ. அப்படி இருக்கச்சுல சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த வெத்தலை வந்து போடும் போது என்ன ஆகும்னா, இது வந்து ஜீரணத்தை வந்து ரொம்ப எளிதாகும். ஜீரண சக்தியை எளிதாக்கி ஜீரணத்தை நல்லா ஊக்குவிக்கிறதுனால எவ்வளவு ஒருத்தர் ஹெவியா சாப்பிட்டுருந்தா கூட இந்த பீடா அப்படிங்கிற அந்த விஷயத்துல வெத்தலை கலந்துருக்கிறதுனால அது கூட இருக்கிற மற்ற இனிப்பான விஷயங்கள் நல்லதா கெட்டதாங்கிறதை தாண்டி இந்த வெத்தலையில நல்ல குணங்கள் இருக்கிறதுனால அவன் எவ்வளவு கனமான உணவுகளை சாப்பிட்டுருந்தாலும் அதை அவனுக்கு ஈஸியா செமிச்சிரும். சரி, இப்போ ஒரு ரெண்டு நண்பர்கள் ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறாங்கன்னு வைங்களேன். இந்த காலத்துல இப்ப நானா இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், வாடா டீ சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல வேற ஏதாவது பழக்கம் இருக்கக்கூடியவங்க, வாங்க நம்ம போய்
புரியுதா? ரைட். ஆனா அந்த காலத்துல தமிழர்கள் ஒரு ரெண்டு பேர் ரொம்ப நாள் கழிச்சு விருந்தாள்கள் எல்லாம் வீட்டுக்கு வந்தாலோ, இல்ல ரொம்ப நாள் கழிச்சு நெருங்கிய உறவுகளை சந்திக்கும் போதோ வெத்தலை பாக்கு போட்டுதான் அவங்களோட பேச்சுவார்த்தையை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சரியா? சோ இந்த வெத்தலை பாக்கு போடுறத தமிழம் தரிக்கிறது அப்படின்னு அந்த காலத்துல தமிழர்கள் வந்து சொல்லுவாங்க. சோ தமிழ அந்த காலத்துல அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்ததுனால எனக்கு தெரிஞ்சு இப்ப இருக்கிற நோய்கள் அளவுக்கு அந்த காலத்துல நிச்சயமா நோய்கள் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. சோ ஒரு கிருமி நாசினி, ஒரு புண்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து வெத்தலை. என்னோட அனுபவத்திலே நான் சொல்றேன். சோ பர்சனலா இந்த அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, வயிறெல்லாம் புண்ணா இருக்கு, நெஞ்செரிச்சலா இருக்கு, வயிற்று புண்ணு தாங்க முடியல அப்படின்னு இருக்கிறவங்க, இந்த வெத்தலைய காலையில நம்ம வெறும் வயிற்றுல சாப்பிட்டுட்டு வரும்போது இது வந்து என்னன்னா அல்கலைன், அதாவது இது வந்து என்ன அப்படின்னா பேஸ், அதாவது அசிடிட்டி பேஸ்ன்னு ரெண்டு இருக்கு. அசிடிட்டியான பாடியா இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பா அந்த அசிடிட்டிய பயங்கரமா குறைச்சு கொடுக்கும். புண்கள் எளிதிலே ஆயிரும், ஆறிடும். வயிற்று புண்ணு, மேல்குடல் புண்ணு, கீழ்குடல் புண்ணு, சிறுகுடல் புண்ணு, ஆசன வாய் புண்ணு, எதா இருந்தாலும் சரி இந்த வெத்தலையை நம்ம போட்டுட்டு வரச்சுல அந்த வயிற்று அந்த அசிடிட்டி பாதிக்கு பாதி குறையும் போதே புண்ணு ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். வெளிப்புறங்கள்ல புண்ணு இருந்தாலும் இந்த வெத்தலையை நம்ம வச்சு கெட்டும் போது அந்த புண்ணும் நமக்கு வந்து காலியாயிடும். அண்ட் ஒரு மனிதனோட உடல்ல அவனுக்கு எல்லா சத்துக்களும் கண்டிப்பா கிடைக்கும்னா அவனோட வயிறு ஆரோக்கியமா இருக்கணும். இது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது, வயிறு தான் உயிர். நமக்கு வயிறு ஆரோக்கியமா இருந்தாதான் உடம்புல எல்லா உறுப்புகளுக்கும் போகக்கூடிய சத்துக்கள் கரெக்டா போகும். ஷோல்டரு, பைசப்ஸு, கழுத்து, கண்ணு, இந்த மாதிரி உடல் உறுப்புகளுக்கு தேவையான சத்துக்கள்லாம் கரெக்டா போகணும்னா நம்ம ஜீரண மண்டலம் கரெக்டா இருக்கணும், அங்க அப்சார்ப்ஷன் கரெக்டா நடக்கணும். ஒரு கறி திங்கிறோமா, அந்த கறி நல்ல செமிச்சு உடலோட ஒட்டணும்னா குடல் ஆரோக்கியமா இருக்கணும். ஸோ இந்த குடல் ஆரோக்கியத்துக்கு ஒரு கண்கண்ட ஒரு மருந்துனா இந்த வெத்தலை தான். ஸோ பாக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பாக்குல வந்து பாசிட்டிவ்ஸ் இருக்கு, நெகட்டிவ்ஸ் இருக்கு. ஸோ பாக்கு இல்லாம கூட நீங்க வெத்தலையை தாராளமா சாப்பிடலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அந்த காலத்து முன்னோர்கள் பாக்கும் வச்சு சாப்பிட்ருக்காங்க, ஆனா வெத்தலை மட்டும் சாப்பிட்றதே போதுமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அப்சார்ப்ஷன் நல்லா நடக்கும், உள்ள இருக்கக்கூடிய புண்கள் ஆத்தும், உடம்புல ஆக்டிவா இருக்கும், வாய் துர்நாச்சம் இருக்காது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்மளோட ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும், நம்ம நல்ல சுறுசுறுப்பாகவே இருக்கலாம். ஸோ தமிழர் மறந்து போன இந்த ஒரு பழக்க வழக்கத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க நினைக்கலாம் எல்லா வெஸ்டர்னைசேஷன் ஆயிருச்சு, தமிழோட பண்பாடெல்லாம் மறந்துட்டானுங்க அப்படின்னு, கிடையாது. எல்லா விஷயங்களும் மறுபடியும் வந்துகிட்டே இருக்குது, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லாம் இயற்கை உணவை தேடுறான். இப்போ பார்த்தீங்களா, ஃபைசா ஹோட்டலில் போய் பழைய சாதம் 500-600 சொல்கிறான், அதை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம், அது வந்து நாகரிகம் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டான். சாப்பிட்டதுக்கப்புறம் வாய்ப்பு பிடிச்சிக்கிட்டு இருந்தான், அதுவும் நாகரிகம்னு சொல்லிட்டு அப்படி சும்மா தண்ணியை குடிச்சு பல்லெல்லாம் சொத்தையாகி ஒரு 30 வயசுக்கு மேலே பல்லே இருக்காது. சரியா? ஸோ இந்த மாதிரி நாகரிகம் நினச்சிட்டு நம்ம செய்கிற முக்காவாசி விஷயங்கள் நமக்கு கேடாதான் இருக்குது. ஸோ குடும்பமான அளவுக்கு இந்த மாதிரி நம்ம தமிழர்கள் முன்னாடி ஃபாலோ பண்ண பாரம்பரியமான விஷயத்த ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி இந்த நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்கள் குருராஜ். இதே மாதிரி இன்னும் நிறைய ஆரோக்கியமான டிப்ஸோடையும் நாட்டு நடப்புகளோடையும் இந்த நிறைய புது புது விஷயங்களோடையும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.